Hi friends, welcome to Kind's Yummy Kitchen. இன்னைக்கு நம்ம சாக்லேட் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் எப்படி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் நியூ வீடியோஸ் போடுறனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 100 150 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/2 hour பிஃபோரே வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு கரண்டி போட்டு நல்லா அந்த பட்டரை கையிலேயே நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பீட் பண்ணி விடுங்க. இப்படி கை விடாமல் ஒரு 10 minutes பக்கம் நல்லா பீட் பண்ணி விடுங்க. பாருங்கள், பட்டர் நல்லா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட்டர் கொஞ்சம் க்ரீமியாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த கண்டிஷனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 5 minutes பக்கம் நல்லா ஃபாஸ்ட்டாக கையிலேயே நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டன்ஸ் மில்க்கும் போட்டு ஒரு 5 minutes பக்கம் நல்லா பீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சுகர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டன்ஸ் மில்க் கூட விட்டுறலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா பவுடர்ட் சுகர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா பவுடர் பண்ணி சேர்த்திக்கோங்க. சர்க்கரை வந்து அப்படியே டைரெக்டாக சேர்த்தக்கூடாது. அப்போ க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகாமல் சர்க்கரை வந்து அங்கங்கே அப்படியே நிற்கும் கிறிஸ்டலாக. ஸோ நம்ம நல்லா பீட் பண்ணிவிட்டு பவுடர்ட் சுகராக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சாக்லேட் ஃப்ராஸ்டிங்க்கு மெயினானது கொக்கோ பவுடர். ஸோ கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அப்படி பீட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு 5 minutes நல்லா கை விடாமல் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இப்போவே கொஞ்சம் நல்லாவே க்ரீமி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னொரு 5 minutes பக்கம் நல்லா ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணோம்னா சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃபாஸ்டிங் ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. நான் ஒரு 2 minutes பக்கம் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம யம்மியான சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீமியாக இருக்குன்னு. இது இப்படி பாத்திரம் கீழே இது பண்ணாலும் க்ரீம் கீழே விழாகுது. அதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. டேஸ்ட் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ நான் ஒரு கேக்கில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நேற்று உங்களுக்கு இந்த சாக்லேட் வீடியோ கேக் அப்லோட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட இதே மாதிரி சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அவ்வளோதான் நம்ம சாக்லேட் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் ரெடி. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாமல் அண்ட் விப்பிங் க்ரீம் இல்லாமல் ஈஸியாக கேக் க்ரீம் நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கைண்ட்ஸ் எம்மி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.